ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இன்றைக்கி வாக்கு எண்ணிக்கை வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ இப்போ அதுக்கான தேர்தல் முடிவுகளை நம்ம எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tnsec.tnnic.in இதான் இது அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு மேலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், நகர்ப்புற உள்ளாட்சி சாதாரண தேர்தல் முடிவுகள் 2002. ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்த பேஜ் வந்து லோட் ஆகிட்டு ஸோ உங்களுக்கான ரிசல்ட் பேஜுக்குள்ளே வந்து வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அனைத்து மாவட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதில் தான் உங்களுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியின் பெயர்கள் எல்லாமே உங்களுக்காக ஒன்று ஒன்று கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்க பாருங்கள், இது வந்து மாநகராட்சி வார்டு உறுப்பினர், அதுக்கடுத்து நகராட்சி வார்டு உறுப்பினர் கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து பேரூராட்சி வார்டு உறுப்பினர் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மொத்த பதவியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாநகராட்சியில் 1374 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் இது வரைக்கும் 10 வந்து ரிசல்ட் வந்திருக்கு, அதாவது போட்டியின்றி 4 பேர் வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. அதேமாரி போட்டி தேர்வு, ஸோ ரிசல்ட் வெளியிட்டு இது வரைக்கும் 6 பேருக்கான ரிசல்ட் வெளியிட்டு அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதேமாரி தான் நகராட்சி வார்டு உறுப்பினருக்கு வந்து பார்த்தா 18 பேர் வந்து போட்டியின்றி தேர்வு செஞ்சுருக்காங்க, அதில் 6 பேர் வந்து போட்டியாக வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதேமாரி தேர்தல் தள்ளி வைப்பு வந்து பார்த்தா 1 வந்து கொடுத்துருக்காங்க. தேர்தல் ரத்துனா தேர்தல் ரத்து அப்படின்மாரி உங்களுக்கு வந்து இதில் வந்து ஷோ ஆகிடும். ஓகே, ஸோ அதேமாரி தான் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேரூராட்சியில் இது வரைக்கும் 196 பேர் வந்து போட்டியின்றி வின் பண்ணியிருக்காங்க. போட்டித் தேர்வு வந்து பார்த்தா 412 பேர் இப்போ வந்து வாக்கு எண்ணிக்கை ரிசல்ட் கவுனியில் வின் பண்ணியிருக்காங்க. வேட்புமனு தாக்கலின் வந்து பார்த்தா ஒரே ஒருத்தர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்தல் வந்து பார்த்தா 4 இடத்துல வந்து தள்ளி வச்சுருக்காங்க, 12 இடத்துல தேர்தலே ரத்து பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதேமாரி நீங்கள் கட்சி வைஸாக வந்து செக் பண்ணுறது தான், ஜஸ்ட் நீங்கள் கீழே போனே போதும் ஒவ்வொரு கட்சியும் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ எல்லா கட்சியுமே வந்துருக்கு. இல்லை உங்களுக்கு எந்த கட்சி தேவைப்படுதோ அந்த கட்சி மேலே ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் அந்த கட்சியில் யாரெல்லாம் நின்றுருக்காங்க, எத்தனை பேர் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ போட்டியின்றி தேர்வு, ஸோ வெற்றி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த மாவட்டத்தை பெயர், எந்த மாநகராட்சி பெயர், வார்டு பெயர் எல்லாமே வந்து உங்களுக்காக தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதேமாரி பேரூராட்சி என்ன, நகராட்சி என்ன, எல்லாத்துக்குமே உங்களுக்கான ரிசல்ட்டை கட்சி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையானது நீங்கள் எந்த கட்சியாக இருக்கீங்களோ அந்த கட்சியில் போய்ட்டு நீங்கள் யாரெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம். பட் எந்த வாக்காளருக்கு வின் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ண முடியாது. ஸோ வின்னு யார், லாஸ் யார் அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு கட்சியாக நீங்கள் வந்து செக் பண்ணாமல் இருக்கும். ஸோ எல்லா கட்சிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்துல ப்ளூ கலரில் இருந்தால் மட்டும்தான் அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். இன்கேஸ் பிளாக் கலர் இருந்தால் அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகாதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதுமாரி உடனே வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து மாவட்ட வாரியாக உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பக்கத்தில் மாவட்ட வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய மாவட்டம் எதுவும் அந்த மாவட்டத்தை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணால் போதும். ஸோ அதில் என்னென்ன எந்த இது எந்த வாக்கு நடைபெற்றிருக்கு அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தா கொஞ்சம் ஸ்லோவாக தான் அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து லைவாக பார்க்கணும், நீங்கள் நியூஸ்லேயே வந்து பார்த்துக்கோங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தா ரொம்ப ஸ்லோவாகவே தான் இந்த வெப்சைட்டில் அப்டேட் வந்து பண்ணுறாங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்கள் வந்து செக் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஃபைனல் ரிசல்ட் நீங்கள் ஈவினிங் வந்து செக் பண்ணவே உங்களுக்கு வந்து தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிடும் லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து